ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தின்னதப்பா இருப்பா, இன்ட்ரோ பேசிடுறா அப்புறத்தின் சரியா. ஓகே, தமிழின் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ ரெண்டு மூணு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார், ஒரு பிரியாணி சேலஞ்ச் பண்ணுங்க, பிரியாணி சேலஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பிரியாணி சேலஞ்ச் வந்திருக்கோம். ஸோ பிரியாணி சேலஞ்ச் பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி சேலஞ்ச். ஸோ இந்த பிரியாணியை வந்து நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றது ரிவ்யூலாம் வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்டில் அந்த ஐ கார்டு வரும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த இந்த வீடியோவில் வெறும் சேலஞ்ச் மட்டும்தான் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்து நன்மாரன் இருக்கார். இவரை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கூட வந்து பகிட்டு தூக்குறதுலாம் கூட்டு வந்துருப்போம் இவரை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து இவரை வச்சு சேலஞ்ச் பண்ணலான்னு கூட்டு வந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஓகே, அது வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ட்ரைமி பிரியாணி, அது வந்து சாராஸ் கிச்சன் பிரியாணி. ஸோ இது வந்து ஒரு 3 பீப்புள் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரே ஒருத்தராக காலி பண்ண போகிறோம். சத்தியமாக அவ்வளோ சாப்பிட முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் எங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி இது வந்து காலி பண்ண பார்க்குறோம். இதில் வந்து இந்த இந்த சேலஞ்சில் என்னென்னு பார்த்திங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு குயிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லூசர், அவ்வளோதான். ஆ ஆமாம், அது சொல்ல மறந்துட்டு பாருங்கள். பக்கெட் வந்து 300 ரூபா, இந்த பக்கெட் 300 ரூபா, இந்த பக்கெட் 300 ரூபா. ஸோ தோக்குறவங்க 300 ரூபா வச்சுட்டு போன வீட்டுக்கு, இல்லை இங்கேயே கட்டி போட்டு அடிப்போம். ஒன்பது இருக்கு. ஆமாம், எஸ், பீஸ் வந்து 9 பீஸ் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது பீஸஸு. பட் ஆனால் வந்து இதில் லெக் பீஸ் எத்தனை பேருங்க? 1, 2, 3 லெக் பீஸ் இருக்குது இதில். ஸோ அந்த இதில் வந்து லெக் பீஸே கிடையாது. ஸோ வாங்க இப்போ ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சேஸ் போடு ஃபஸ்ட்டு. சேஸ் சேஸ். அதனால் இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து 65 கொடுத்துருக்காங்க. 65 ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குது, பட் ஆனால் வந்து மசாலாஸ் வந்து ரொம்ப கோட்டாகல, சிக்கன் நிறைய தெரியுது எனக்கு. இந்த மாதிரி கடையில் வந்து 65 வந்து இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறது வந்து ஒரு குட் திங். போய் வீட்டு கிளம்பிடு, 300 ரூபா குதிரை கிளம்பிடு. அது முக்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். ஏய், 300 ரூபா கிடையாதுண்ண, டோட்டல் 2 பக்கெட்டும் காசு தரணும்ல. நான் 600 ரூபா குதிரை போகணும். புரியல எனக்கு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டுருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். கால் வலிக்குது. கால் வலிக்குதா? பத்துமே சாப்பிடும்.
ட்ரை பண்ண. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சரி ஓகே, டிரா த மேட்ச் வச்சுக்கலாமா? ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா. ஆமா கோவிந்தா, உனக்கு 300 நீ பிடிக்கிறீங்க, எனக்கு 300 நான் பிடிக்கிறேன். சரியா, முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எங்களால் வந்து இந்த பிரியாணி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னடி இது? இது வந்து ஆக்சுவலாக வந்து 3 பேருக்கு மேலே தாராளமாக சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு, என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சுது, அவனாலே அவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ இதோட இந்த வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன போதுவா, எலை முட்டுவா போகலாம் வா.